ஐரோப்பாவில் நடைபெறும் முக்கிய தேர்தலாக கருதப்படும் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் ஜூன் முப்பது மற்றும் ஜூலை ஏழு என இரண்டு கட்டங்களாக நடைபெற்றன பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரனின் மையவாத கூட்டணி வலதுசாரி கூட்டணியான தேசிய பேரணி கூட்டணி இடதுசாரி கூட்டணியான நியூ பாப்புலர் பிராண்ட் கூட்டணி ஆகிய கட்சிகள் போட்டியிட்டன இதில் தேர்தல் நடப்பதற்கு முன்னர் வலதுசாரி கூட்டணி வெற்றியடையும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின்படி இடதுசாரி கூட்டிங்களை தன்வசப்படுத்தும் என தெரிய வந்துள்ளது இடதுசாரி கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றினாலும் நாடாளுமன்றத்தில் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை கிடைக்காது எனவும் கூறப்படுகின்ற சூழ்நிலை ஏற்படலாம் அதாவது பெரும்பான்மையை பெற ஆளும் கட்சி ஏனைய கட்சிகள் அல்லது சுயேட்சை உறுப்பினர்களின் ஆதரவை பெற வேண்டும் நிலையில் இத்தேர்தலில் பின்னடைவை சந்தித்துள்ள ஆளும் மையவாத கூட்டணியின் பிரான்ஸ் பிரதமர் கேப்ரியல் பதவி விலக்க දාخார் விතුular. தேர்தலுக்கு பின்னரான கருத்து கணிப்பின்படி இடதுசாரி கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றினாலும் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காது என்ற நிலையும் காணப்படுவதால் பிரான்ஸ் அரசியல் சூழ்நிலையில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சீன உளவு கப்பல் குறித்து இந்தியாவின் ஆட்சேபனை மற்றும் கவலைகளை இலங்கை புறந்தள்ளுகின்றது வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்கள் மீதான தடையை நீக்க இலங்கை முடிவு செய்துள்ளது ஜப்பானுக்கு சென்றுள்ள இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அலிசபிரே அந்த நாடு ஊடகங்களுக்கு இதனை தெரிவித்துள்ளார்

இலங்கை துறைமுகங்களில் இதற்கு இந்தியாவும் அமெரிக்காவும் கவலை தெரிவித்தன அத்தகைய கப்பல்களை இலங்கை துறைமுகங்களில் அனுமதிக்க கூடாது என்று கேட்டுக்கொண்டன இதன் விளைவாக இந்த ஆண்டு ஜனவரியில் வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்கள் நுழைவதற்கு இலங்கை தடை விதித்தது ஒரு சீன கப்பலுக்கு விதிவிலக்கு அளித்து மறுபுறம் வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களுக்கான தடையை அடுத்த ஆண்டு முதல் நீக்க இலங்கை முடிவு செய்துள்ளது சமீபத்தில் நடந்து முடிந்த பிரிட்டன் பொதுத் தேர்தலில் இருபத்தி இரண்டு வயது இளைஞர் ஒருவர் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் தொழிலாளர் கட்சி பிரதிநிதித்துவப்படுத்தி தேர்தல் வெற்றி பெற்ற சாம் கார்லின் நாடாளுமன்றத்தின் குழந்தை என்று அழைக்கப்படுவார் என விமர்சகர்கள் கூறுகின்றனர் வடமேற்கு கேம்பிரியாட்ஸ் தொகுதியில் முப்பத்தி ஒன்பது வாக்குகள் அதிகம் பெற்று இவர் வெற்றி பெற்றார் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பட்டதாரியான சாம் சுமார் இருபத்தி இரண்டு ஆடுகள் எம்பியாக பணியாற்றிய ஷைலோஸ்வாராவை தோற்கடித்தார் தனது வெற்றியை அரசியல் பூகம்பம் என்று வர்ணித்த ஷாம் இன்று அதிகமான இளைஞர்கள் அரசியலுக்கு வருவார்கள் என்று நம்புவதாக கூறினார் உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களால் ரஷ்யாவின் பல பகுதிகளில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது அந்த நாட்டின் போரோஞ்ச் பகுதியில் உக்ரைனால் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல்கள் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்ய பாதுகாப்பு அமைப்பால் பல ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதுடன் இந்த தாக்குதல்களால் ராணுவ உபகரணம் கிடங்கு ஒன்றில் தீப்பரவியுள்ளது இந்த நிலையில் அபாய பகுதிகளில் உள்ள மக்களை தற்காலிகமாக வெளியேற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவில் நிலவும் தீவிர வெப்பமான வானிலை காரணமாக நூற்றி முப்பது மில்லியன் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சான் பிரான்சிகோ தெர்மோமீட்டர் வார இறுதியில் நாற்பத்தி ஏழு சியாக பதிவாகியுள்ளது அதே நேரத்தில் லாஸ் வொர்க்கர்ஸ் நாற்பத்தி ஆறு சி யில் முதலிடம் பிடித்துள்ளது பீனிஸ் நாற்பத்தி ஐந்து தசம் ஐந்து சி பதிவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் பதிவான நாற்பத்தி ஆறு தசம் ஏழு சி என்ற சாதனை அளவில் பதிவாகியுள்ளது தென்மேற்கின் பெ பெரும் பகுதிக்கு அதிக வெப்ப எச்சரிக்கை நீடிப்பதாக தேசிய வானிலை சேவை தெரிவித்துள்ளது குறித்த காட்டு தீ அபாயங்களை தோற்றுவித்துள்ள நிலையில் மக்களுக்கு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மக்கள் கடன் பெற்றுக் கொள்வதாக அதிர்ச்சி அளிக்கும் அறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது இந்த அறிக்கையை அமைப்பினால் வெளியிடப்பட்டுள்ளது கேனடிய மக்கள் அதிக அளவில் கடன் தொலையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறு கடன் பெற்றுக் கொண்டவர்களில் அதிகமானவர்கள் நெருக்கடிகளை எதிர்கொள்வதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அண்மையில் கனடாவில் வங்கி வெட்டி சிறிதளவு குறைக்கப்பட்டு இருந்தாலும் இதன் கடன் பிரச்சினைக்கு தீர்வாக அமையவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் உலகில் அதிகளவு கடன் பெறுவோரை கொண்ட நாடுகளின் வரிசையில் கனடா மூன்றாம் இடத்தை வகித்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வட்டி வீத அதிகரிப்பு காரணமாக கனடியர்களின் வருமானத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் செலவுகள் அதிகரிப்பும் கடன் பிரச்சினைக்கான பிரதான காரணங்களில் ஒன்று என தெரிய வருகின்றது செலவு அதிகரிப்பு மற்றும் வட்டி வீத உயர்வு போன்றவற்றால் கனடியர்களின் சேமிப்பும் சிக்கல்களை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை எதிர்வரும் நாட்களில் வட்டி வீதம் மேலும் குறைக்கப்படும் என பல நிதி நிறுவனங்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளன பிரான்சில் இரண்டாம் சுற்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்றது பிரான்சின் பிரதான நிலைப்பகுதி மற்றும் கோர்சிகா தீவில் நடைபெறும் இந்த வாக்குப்பதிவுகள் இரவு எட்டு மணிக்கு நிறைவடைகின்றது அதன் பின்னர் வாக்கு எண்ணும் பணிகள் ஆரம்பமாக உள்ளன இதன் பின்னர் இன்று நள்ளிரவில் பெரும்பான்மை குறித்த தகவல் வெளியானதுடன் நாளை அதிகாலை உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைன் போர் உலகளவில் ராஜதந்திர செயற்பாடுகள் மற்றும் ஐரோப்பாவின் பொருளாதார தன்மையில் இந்த தேர்தல் தாக்கம் செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரானின் மீதமுள்ள மூன்று ஆண்டுகால பதவிக்காலத்தில் அவருக்கான அதிகாரம் குறையும் என உறுதியாகிவிட்டது தற்போது நடைபெறும் தேர்தல் என்பது பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தேர்தல் மாத்திரமே இதன் மூலம் பிரான்சின் பிரதமர் யார் என்பது தீர்மானிக்கப்படும் ஜனாதிபதியும் பிரதமரும் வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஜனாதிபதிக்கான அதிகாரம் குறையும் புதிய சட்டங்கள் மற்றும் சீர்திருத்தங்களை இயக்குவதில் ஜனாதிபதி சிக்கல்கள் ஏற்படலாம் முதல் சுற்று வாக்குப்பதிவுகள் கடந்த மாதம் முப்பதாம் தேதி நடைபெற்ற நிலையில் தேசிய பேரணி கட்சி முப்பத்தி மூன்று தசம் இரண்டு சதவீத வாக்குகளுடன் முன்னிலையில் இருந்தது இடதுசாரிகளின் கூட்டணி இருபத்தி எட்டு தசம் ஒரு சதவீத வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்தில் இருந்து ஜனாதிபதி மான்வார் மேக்ரனின் கூட்டணி இருபத்தி ஓரு சதவீத வாக்குகளுடன் பின்தங்கியது முதல் சுற்றில் குடியேற்ற எதிர்ப்பு பிரச்சாரம் தேசிய பேரணி கட்சிக்கு இதுவரை இல்லாத அளவில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது தீவிர வலதுசாரி கட்சியான தேசிய பேரணி இடதுசாரிகளின் கூட்டணி மற்றும் ஜனாதிபதியின் மையவாத கூட்டணி என மும்முனை போட்டி நிலவுகின்றமை குறிப்பிடத்தக்கது